காலையில் 4:45 14 degrees Celsius ஜெய்சல்மர் ஸ்டேஷன் வெளியே ஒரு ரெக்கவரி வேன் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து சமைச்சிருக்கோம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெய்சல்மர் ஸ்டேஷனில் இருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன். ஜோத்பூர்லேருந்து நைட்டு 9:00 பஸ் ஏறிட்டு இப்போ இங்கே வந்து இறங்கும்போது டைம் 2:00. ஸோ விடிய காத்தால ஒரு 7:00 மேலே தான் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போது வந்து நம்ம பைக் ரெண்டில் எடுத்து நம்ம வந்து டெசர்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ தான் இப்போ 4:00 டைம். இப்போ ஸோ பார்த்தீங்களா, 13 degree 14 degree ஃபிளக்சுவேட் ஆகிட்டு நல்லா கூலிங் சீசன் நல்லா இருக்கு சீசன் இங்கே. ஸோ வெயிட் பண்ணுவோம், பயங்கரமாக பசிக்குது. நாங்கள் நம்ம போய் மேகி செய்யலாம். கைஸ் பயங்கர குளிர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30, ரொம்ப கத்தாது 4:30. ஸோ பசிக்குது, எதுவும் இல்லை ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் வித் ஒரு பாத்திரம், ஸோ மேகியும் இருக்கு அண்டு சன்ஃபீஸ்டும் இருக்கு. மேகி எல்லாமே நம்ம ட்ரெயினில் காலி பண்ணியாச்சு, கெட்டில் யூஸ் பண்ணி. இப்போ சன்ஃபீஸ்ட் வச்சு சமைப்போம். தம்பிக்கு இதுதான் வேணுமா, சன்ஃபீஸ்ட் வந்து பிடிக்காதான், அதனால் இப்போ நம்ம சமைச்சு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஹேண்டில் பண்றது. லைட்டா ஓபன் பண்ணிட்டு கிளிக் பண்ணா வந்துடும். பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா குளிர் காயலாம். சமைக்கும் போது தேவையில்லை குளிர் காயலாம், நெருப்பு தைக்கணும்னா கூட ஓகேங்களா. இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கணக்குப்படி கடையில வந்து 2.5 hours 3 hours வரும்னு சொல்றாங்க, பட் அவ்வளோலாம் வராது. இது பாருங்க, ஃப்ளேம் பாருங்க, இப்போ உள்ளாங்க இந்த அளவுக்கு வருது. நம்ம வந்து இதில் வந்து சிறிது சின்ன பாத்திரத்தில் நம்ம ஒரு சாப்பாடு இது குழம்பு கூட வைக்கலாம். அந்த சிக்கன் 65 அந்த மாதிரி கூட செய்யலாம் சின்ன பாத்திரத்தில். இந்த ஃப்ளேம் வெளியே வேஸ்ட்டாக போகுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாட்டர்ட்ட இப்போதான் எனக்கு கொஞ்சம் கையில் நல்லா ஆக்டிவாக ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டேஷன் வெளியே உள்ளதும் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃப்ளேம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, கண்டிப்பாக ஆர்பிஎஃப் புக் பண்ணிவிடுவாங்க நம்மள. ஸோ நல்ல பசி. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 7:00 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஷன் பாத்ரூமில் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இது வந்து சிட்டி கிடையாது, அப்சல்யூட்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி தான். ஸோ டூரிஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இப்போது, பட் அவைலபிளான தெரில. அது இல்லாமல் கிறிஸ்மஸ் முடிஞ்சு இது சண்டே, கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் இருக்காது. அந்த பைக் ரெண்ட்டு கூட நாங்கள் மார்னிங் 7:00 நேற்று பார்த்த மாதிரி 7:00 நீங்கள் ரீச் ஆனால் தான் இங்கே பைக் ரெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் எந்த ஜெய்ப்பூர் ஜோத்பூர் ஜெய்சல்மர் எங்கே வந்தாலும் பைக் ரெண்ட்டு 9:00 மேலே, நீங்கள் 9:00 மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு பைக் ரெண்ட்டு கிடைக்காது. எல்லாமே வந்து மார்னிங்கே முடிஞ்சிருது, கொடுத்துட்றாங்கல்லாம். ஸோ அந்தளவுக்கு டூரிஸ்ட் இப்போ வர பீரிய பீக் பீரியட் இது. ஸோ சீசன் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். டஸ்ட்பின்ல போட்டுறோம். ஸோ இங்க வந்து வாட்டர் பாட்டிலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு கூலிங்கு. ஸோ நல்லா தண்ணி பாயில் ஆகுது.
நீங்க பாக்கலாம் கிட்டது வா. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா பாய் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா கேஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ம. ஸோ இது எல்பிஜி கேஸ் இல்லை, இது பூட்டேன் கேஸு. ஸோ எல்பிஜி அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, பட் இது ஹார்ம்ஃபுல் தான். பட் எல்பிஜி அளவுக்குலாம் பர்ஸ்ட்லாம் ஆகிறதுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா ஹீட் பக்கத்தில் இந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ் இருக்கு, இது எல்லாமே நார்மல் ஸ்டீல் தான். நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸாக தான் இருக்கு இந்த கிளைமேட், பேபி சம்மரில் எப்படி இருக்கும் தெரியல. இந்த கிளைமேட் இந்த கேஸ் சில்னஸாக தான் இருக்கு. ஸோ எவ்வளோ ஹீட் வந்தாலும் இது வந்து பர்ஸ்ட் ஆகாது. பட் ஏதாவது நம்ம வந்து ஹார்மா ஏதாவது ஒரு வெயிட் ஏதாவது போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது நடக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே ஃபில் பண்ணால் மசாலா கம்மியாயிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சோன்னா மேகி ரெடி, பாயில் ஆகிடும். நம்ம அங்கே மேகி சைடில் வாங்க, தண்ணி அளவு பார்க்கலாம். ஒரு மேகி தான் செய்ய போகிறேன், போதும் இது போதும். கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கு, ஏதாவது ஆர்பிஎஃப் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ட்டு. பட் என்ன பண்ணுறது, பசிக்குது. நம்ம வந்து ஸ்டக் பண்ணுவோம். சமைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் பக்கத்துல ரிகவரி வேன் பக்கத்துல இருக்க தமிழ் ஆளு போல கூப்பிட்டாரு. தமிழ் ஆளு வரணா, இந்த ஒரு வந்துட்டு ஒரு நிமிஷம் வரங்க கூப்பிட்டு. என்ன தமிழ் தூங்கி இருந்தவர் தமிழ் பேச்சு கேட்டு எந்தாரு, எந்த தமிழ் ஆனீங்க மெட்ராஸ்ங்கிறது ஆமான்னு. அவர் சைடா போயிட்டான், பட் இங்கே தான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு செட்டில் ஆகிட்டு பேசிட்டு இருந்தாரு. எப்படி உடஞ்சி போயிருக்கு, உடஞ்சி போயிருக்கு. மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து வைப்போம், கட் பண்ணவும் முடியாது. வரண்ணா பாயில் ஆகிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் அண்ணா கிட்ட பேஸ்ட் வந்துடுறேன், சூப்பிட்டாரு. கைஸ் சன்ஃபீஸ்ட் எப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேகியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு கீப் இட் ஹியர், சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பூன் எங்க அது உள்ள இருக்கா, இதுல அதுல காய்ச்சல் போகணும். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், சின்ன தப்பு தான். ஆக்சுவலி இதுல ஒரு ஃபோல்டபுள் பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று வைப்பாங்க பாருங்க, அதோட சேர்த்து நாங்க வந்து பண்ணிட்டோம். தண்ணி கம்மியா ஊத்துனேன், தண்ணி கம்மியா ஊத்துனது. ஸோ தண்ணி கரெக்டா தான் ஊத்துனேன், ஆக்சுவலா அந்த லைன் வரைக்கும் தான் ஊத்துனேன். நல்ல வேலை.
ஐயோ மேல நூடுல வேலை கொலை பண்ணி பண்றாரு. காலையில் 4:45 14 degrees Celsius ஜெய்சல்மர் ஸ்டேஷன் வெளியே. டைம் சரியாக தெரியல. ஸோ எங்கே இருக்குன்னா ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஒரு ரெக்கவரி வேன் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து சமைச்சிருக்கோம். சமைச்சு நல்லா ஆவி பறக்க இப்போ மேகி தூள் சாப்பிடலாம். இப்போ ட்ரெயின் வரப்போது போல் அதனால எல்லா ஆட்டோ உள்ளே வராங்க. ஒரே நாய்ஸாக இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேஷன் அரைவ் ஆகுது போல் ட்ரெயினு. ஸோ ஒரு மூணு ஆட்டோ வந்துருச்சு. நல்லா ஆட்டோ உள்ளே வருது. சன்ஃபீஸ்ட் மேகி நூடுல்ஸ் சாரி. இதனால் நான் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம் எப்படி இருக்கும். பட் ஏன்னா சாப்பிட்றத காமிக்கிறேன்னா ஏதாவது போடணும்ல. சாப்பிட்டு மீட் பண்றவங்கள அடுத்து நம்ம வந்து விடிஞ்சதும் நம்ம போலாம். பைக்கை ரெண்டில் எடுத்துட்டு டெசர்ட் சுற்றி பார்ப்போம். ஓகே பாய் பாய்.